நமது மாநில சமுதாயம் மிக பிறந்த சிறந்த ஒரு சமுதாயம். ஆனால் அந்த சிறந்த சமுதாயத்தின் பெருமைகளும் அருமைகளும் வெளியில்லாமல் அமுங்கி கிடக்கின்றன, அடங்கி கிடக்கின்றன. அதற்கு காரணம் நமது குடும்பம், நமது குழந்தைகள் என்ற ஒரு மனப்பான்மையுடன் நாம் வாழ்ந்து கொண்டு நமது சமுதாயம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம் மக்களிடம் குறைந்து விட்டதுதான் காரணமே தவிர நம்மால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக மாநில சமுதாயம் சாதிக்கப்பட்ட சமுதாயம். ஆனால் இப்பொழுது சாதிக்காமல் நாம் அமைதியாக இருந்து கொண்டிருப்பது மிகவும் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேதனையை போக்குவதற்காக தான் இந்த மாநில பேரவை என்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு இருந்தாலும் அதில் பூரண திருப்தி நாங்கள் அடைந்தோமா என்றால் கண்டிப்பாக இல்லை. இந்த எழுச்சி மிக பிரமாண்டமான எழுச்சியான மாதிரி நாம் தமிழக அரசியலிலும் சரி, இந்திய அரசியலிலும் சரி, மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடையும் வரை நாம் ஓயக்கூடாது என்பதுதான் எங்களது குறிக்கோள். அதற்கு மாநிலர்களாக நீங்கள் அனைவரும் ஒன்று எங்கள் பின்னால் வர வேண்டும் என்று நாங்கள் எங்கள் பின்னால் எந்த பின்னால் என்று நாங்கள் சொல்லவில்லை. யார் தலைமை இருந்தாலும் சரி, அவர்கள் உள் நண்போடு சுயநலமின்றி தலைமை தாங்க வருவார் என்றால் அவர்களுக்கு பின்னால் முதலாளராக இருப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், நான் தலைமை இருக்க வேண்டும் என்று எந்த இன்னுமே இந்த தலைமை ஏற்பது என்பது ஒரு முற்படுக்கை போல் அது சாதாரண காரியம் அல்ல, மிகவும் கஷ்டமான காரியம். கீழே இருப்பவர்களின் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குள் நமக்கு போது போது ஆகிவிடும். அதையெல்லாம் மீறி இந்த தலைமை பதவியில் இருப்பது என்பது ஒரு முற்படுகை தான். அதை நாம் வாங்கிக் கொண்டிருக்கின்றால் நமது சமுதாயம் மிக சிறந்த ஒரு உன்னதமான நிலைமையை நாம் அடைய வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப மிகவும் ஆசைப்படுகின்றோம். இந்த ஆசை செயல்படுவதில் இன்னும் வரவில்லை என்று நினைக்கும் பொழுதுதான் வேதனையும் துன்பங்களும் மனதை வாட்டி வதைக்கின்றன. நாம் நமது சமுதாயத்தை அகில இந்திய அளவில் 8% இருக்கின்ற ஒரு ஜனநாயகம் கொண்ட ஒரு சமுதாயம், தமிழகத்திலும் 8% உள்ள சமுதாயம், எந்த விதமான சலுகைகளும் எந்த விதமான உரிமைகளும் அரசியலும் சரி, ஆளுநர் வர்க்கத்திலும் சரி, எந்த இடத்திலும் நாம் இல்லை என்று நினைக்கும் பொழுது சிந்தித்து பாருங்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நமக்கு கல்வி இல்லையா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நமக்கு கல்வி இல்லையா? ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆளுநர்கள் நமக்கு கல்வி இல்லையா? அந்த உயர்நீதிமன்றத்தையும் நீதிபதி ஆவதற்கு நமக்கு தகுதி இல்லையா? அதையெல்லாம் நமக்கு மறுக்கப்படுவதற்கு காரணம் வாணியன் தானே. அவன் பொறுமையானவன், அமைதியானவன், அன்பானவன், எதற்கும் போராட மாட்டான் என்ற எண்ணத்தை அவர்கள் வளர்த்து விட்டார்கள். அவர்கள் வளர்த்ததற்கு காரணம் நாம் எப்பொழுதுமே நாம் போராடவில்லை. போராடவன் அமைதியாக, ஆனால் போராடாமல் அமைதியாக சாதித்த சமுதாயம் வாணிய சமுதாயம் தான். தனிப்பட்ட முறையில் பார்த்தால் மற்ற சமுதாயங்களை விட மாநில சமுதாயம் நல்ல நிலைமையில் இருக்கின்றது என்பது சந்தேகமே இல்லை. வசதி படைத்தவர் கம்மியாக உள்ள சமுதாயம் மாநில சமுதாயம், அது மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய சமுதாயம். என்னென்ன இருந்தாலும் நாம் இவ்வளவு வசதிகளும் இவ்வளவு இது இருந்தும் கூட நாம் எந்த இடத்திலும் சொலிக்கவில்லை. அரசியலும் சரி, எதிலும் சொலிக்கவில்லை. வேதனை வேதனை நமக்கு பின்னால் வாணியருக்கும் ஒரு இடத்து வித்தியாசம் உள்ள கண்ணியருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அவர்கள் எவ்வளவு சாதித்தோ அந்த சமுதாயத்தை பார்த்தால் அரசாங்கமே நடுக்கின்ற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாக்கி விட்டார். இந்தியர் விட நம்மும் இந்த விதத்தை குறைந்து விட்டோம். சிறுவர் சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாம் நமது சமுதாயத்தை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் என்ற